பட்டியில மாடுகட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல அடி சின்ன கண்ணு எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என்ன மறுப்போ சொல்லாம என் கூட வாங்க சொந்தமும் பந்தமும் பொய்யாச்சு மன நிம்மதி இப்போ பாழாச்சு சந்தனம் எப்பவும் வாசனைதான் நிலவும் திரையும் வானில்தான் சொந்தம்
மச்சான், நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டா. ஏன்டா, என்ன விஷயம்? பானு மேல டவுட்டா இருக்கடா. யாரு? உன் ஒய்ஃப் மேலயா? ஆமாண்டா மாப்பிள்ள. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அவ ருட்டீன் ஒர்க் என்ன? பையன மார்னிங் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி. வேலை பாக்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இவன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வர்றேன். ஆ சனா, நான் சொல்ற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க. பெட்ரோல் பங்க்ல டேங்க் ஃபில் பண்ணு. வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. எக்ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி போ. என்னங்க? எக்ஸ்டேஷன் போறேன், வர லேட் ஆகும். சரிங்க. நல்லா இருக்கேப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா எங்கடா இருக்க? பிளாட் கீழே தான் நிக்கிறேன். டேய், பாக்க துப்பிட்டு பேசுறா. ஆ, துப்பிட்டேன் சொல்லு. நேரா உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ. ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. டேய், 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கடா. அங்கேயே நின்னுட்டு பேசாத, நேரா லெஃப்ட்டுக்குள்ள போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டா. வீட்டிலேருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2, வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டரில் வேறு எந்த இடம் இருக்குடா? ஆ, பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்டிலேருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவள் கண்டிப்பாக பீச்சுக்கு தான்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவள் செப்பலை செக் பண்ணு. அதில் பீச் மண்ணு கண்டிப்பாக 100% இருக்கும்டா. மண்ணு இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. நேரா உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கயாவது ரிசார்ட்ல சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏனா நம்ம பொண்டாட்டிய நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணனும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னே ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கறத பாக்குறேன். ஹலோ, உங்களதான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி, செக் போஸ்ட் மாதிரி கட்டைய போட்டு. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டேங்க. டிஸ்டர்ப் பண்ணட்டோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்புதான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங் கோயில் எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, ஏன் ஒர்க் ஷாப்பில் விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமாம், எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்க? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லேயும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றீ?